திருவண்ணாமலை அடுத்த பாளையம் பகுதியில் மேற்கு காவல்துறையினர் திருவண்ணாமலை நகர துணை கண்காணிப்பாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் தீவிர ரோந்து பணியில் நேற்று மாலை ஈடுபட்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக வந்து இரண்டு சொகுசு கார்களை காவல்துறையினர் சோதனை செய்தனர் இந்த சோதனையில் நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட நானூறு கிலோ குட்கா சட்டவிரோதமாக கடத்த வரப்பட்டது தெரிய வந்ததும் நானூறு கிலோ குட்காவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் மேலும் குட்காவை கடத்தி வந்த ஐயம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஆனந்தி கீழ்பெண்ணாத்தூர் பகுதியைச் சேர்ந்த வடமலை கீழ்பெண்ணாத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஜெகதீஷ் ஆகியோரை திருவண்ணாமலை மேற்கு காவல்துறையினர் கைது செய்தனர் மேலும் தப்பி ஓடிய முத்து என்ற நபரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் மேலும் குட்கா கடத்தி வந்த இரண்டு சொகுசு கார்களையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் மேலும் திருவண்ணாமலை நகர காவல் நிலையம் எல்லைக்கு உட்பட்ட இந்திரா நகரில் அமீர் பாஷா உமர் பாஷா ஆகிய இரண்டு நபர்களிடமிருந்து ஒன்று லட்சம் மதிப்பிலான கூலி என்று போதைப் பொருட்களை நகர காவல்துறையில் கைப்பற்றி அவர்களையும் கைது செய்தனர் போதைப் பொருள் கடத்திய நிகழ்வு காவல்துறையினரால் ஐந்து நபர்கள் கைது செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது